அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் கவிதை பிழை நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு வகுப்பு 9 இயல் 4 பொருண்மை அறிவியலும் தொழில்நுட்பமும் பாடம் விண்ணையும் சாடுவோம். இப்போ இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விண்ணையும் சாடுவோம். விண்ணையும் சாடுவோம்னு அர்த்தம் நம்மளுடைய நாட்டில் நம்மளும் நம்ம பல துறைகளில் முன்னணியில் இருக்கிறோம். அதில் விண்வெளித்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எல்லாரோடும் ஒரு நேசிக்கப்படுகின்ற ஒரு துறையாக இருக்குது. எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பண்டைய மரபு முதலே ஆரியபட்டர் முதல் கொண்டு எல்லாமே வானசாஸ்திரங்கள் மிக தெளிவாக கற்றிருந்திருந்தாங்க. பல புத்தகங்களில் கூட விண்ணியல் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் இப்போ நவீன முறையில் கண்டுபிடிச்ச தகவல்கள் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம். அப்படின்னா நமக்கும் விண்வெளியும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த துறைக்குள்ளேயே நுழைந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கனரக துறை அப்படின்னு நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறையெல்லாம் முன்னாடி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் மிக வலுவாக காலணி பதிச்சிட்டோம். ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் மிக வேகமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இன்று உலகத்திற்கே சவால் விடுகின்ற நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய விஞ்ஞானிகள் தான். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்திய வெளியுறவுத்துறையில் அனுப்பிய செயற்கைக்கோள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மக்களினுடைய பயன்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அனுப்பியிருக்கிறாங்க. அது எந்த வகையான மாற்றங்களெல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது, அந்த விண்வெளித்துறையை நம்ம எதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். விண்வெளித்துறையில் இதுவரைக்கும் தமிழர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறதுன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள், ரெண்டாவது மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள், மூன்றாவது சிவன் ஐயா அவர்கள், நாலாவது அருணன் சுப்பையா அவர்கள், திருமதி வளர்மதி அவர்கள். இவர்கள் எல்லோரும் நம்ம தமிழகத்தில் இருந்து ஒரு சாதாரண கிராமங்களில் நம்மளை மாதிரி தொலைத்தொடர்புக்கு அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கூட இந்திய அளவில் பேசப்படுகின்ற மிக உயரிய ஒரு நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதில் மிக முக்கியமாக நம்ம இப்போ நம்மளுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் மாதிரி இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக என்ன செய்யலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெருமைமிகு பாரத நாட்டின் தென்கோடியில் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது சரக்கல் விளை என்னும் அழகிய கிராமம். இங்கு திரு கைலாச வடிவு திருமதி செல்லம் தம்பதியருக்கு 1957 மூன்றாவது மகனாக திரு சிவன் அவர்கள் பிறந்தார். ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளூரில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியிலும் பின்னர் 10ஆம் வகுப்பு வரை பக்கத்து ஊரான வல்லன் குமார விளையில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியிலும் தமிழ் வழியிலேயே படித்தார். விவசாய அறுவடை காலங்களில் தந்தையாருக்கு தேவையான உதவிகளை செய்ய தவறியதே இல்லை என்றாலும் வகுப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தார். 1977 நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றார். இவருடைய பேராசிரியர்களின் வழிகாட்டலால் சென்னையில் உள்ள MIT எனப்படும் மெட்ராஸ் தொழில்நுட்பக் கழகத்தில் சேர்ந்து 1980 வானூர்தி பொறியியலில் பட்டம் பெற்றார். பின்னர் 1982 பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் வான்வெளி பொறியியல் முதுநிலை பட்டம் பெற்றார். தீராத ஆர்வத்தால் மிகுந்த அலுவல்களுக்கு இடையே 2006 மும்பையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்திலிருந்து வான்வெளி பொறியியல் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். பின்னர் இந்திய விண் ஏவூர்தி தொழில்நுட்பத்தின் முன்னோடியான முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு 1982 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் PSLV எனப்படும் துருவ துணைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் சேர்ந்தார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பல்வேறு பெருமைமிகு பதவிகளை வகித்தவர். Sir, we used to call this GSLV as a naughty boy of ISRO. That naughty boy has become obedient. Today he is meticulously done the job. இவர்தம் பணிக்காலத்தில் ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து பட்டம் பெற்ற ஒரு விவசாயியின் மகன்தான் இன்று இந்தியாவின் அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையானுடை என்கிறது வள்ளுவம். நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா சிவனையா அவர்கள் தான். சிவனையா அவர்கள் வள்ளங்குமரவிளை அப்படிங்கிற ஒரு கிராமம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளங்குமரவிளை அப்படிங்கிற இருக்கிற ஒரு அரசு தொடக்க பள்ளியில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஆரம்பகால கல்வியை படித்தாங்க. அவங்க படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஏற்கனவே அவங்க வந்து விவசாய பொருட்களை வியாபாரம் செஞ்சுட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா, உன்னுடைய படிப்பிற்கு நீயே முயற்சி செஞ்சு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன்னா இப்போ நம்மளுடைய படிக்கக்கூடிய சர மாணவர்களை ரொம்ப கடினமான முயற்சிகளுக்கு அப்புறம் நிறைய பேர் முன்னேறி வரலாம், நம்மளை மிகப்பெரிய ஏழ்மையில் இருக்கிறோம் அல்லது நமக்கு எவ்வித தொடர்புகளும் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம், தன்னம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யலாம் முன்னேறி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இளங்கலை கணினி அறிவியல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த படிப்பை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுடைய இளநிலையில் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியர் செஞ்சுறாங்க, நீ நல்லா படிக்கிறியப்பா, நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து எம்ஐடியில் வானூர்தி பொறியியல் நீங்கள் படிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு இந்த தொழில்நுட்பம் என்னென்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது, என்னுடைய ஆசிரியர் தான் முதல் முதல் என்ன செய்கிறாங்க என்னுடைய வழிகாட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சிவனையாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, இந்த ஏரோப்ளைன் எப்படி பறக்குது, இந்த பட்டங்கள்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி நாமளும் ஒரு நாள் என்ன செய்யணும், இந்த ஏரோப்ளைன் மாதிரி ஒன்று பறக்க விடணும் அப்படிங்கிறலாம் அவர் சின்ன வயசுல நினச்சிட்டு இருந்திருக்கிறார். யாரை போல, நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா போல, அவர்களும் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் ஓரத்தில் நின்றுட்டு பட்டங்கள் அவர்களோட நண்பர்களோடு விட்டுக்கிட்டு இருக்கும்போது இதே போல் நாமளும் என்ன செய்யணும், இதே மாதிரி எப்படிலாம் பறக்குது என்னன்னு அவர் சிந்தனை அப்படி என்ன செய்கிறாங்க, சிறு விதை தான் மிகப்பெரிய விருட்சமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணமாக இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவருடைய ஆரம்பகால பணிகள், இவங்க முதல்ல கல்லூரி முடித்தாச்சு, உயர்கல்வியும் முடிச்சுட்டாங்க, பணிக்கு வந்துட்டாங்க. பணியில் இவங்க இதே மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க விளக்குறாங்க. நம்மளுடைய நாடு வந்து பிஎஸ்எல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை 1983 தொடங்குறாங்க. இவர் பணிக்கு சேர்றது 1984 பணிக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பணி அங்கே என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மென்பொருள் ராக்கெட் ஏவுதளம் இருக்குல்ல, ஏவு ஊர்தி அப்படின்னா என்னென்னா ராக்கெட், செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட்டுன்னு நம்ம சொல்கிறோம், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேராக நம்ம ஏற்கனவே பாடங்களில் பார்த்துருவோம் மென்பொருள்னா என்ன அப்படின்னு. வாகனத்தினுடைய வடிவம், வாகனம்னா என்ன இந்த இடத்துல ஏவு ஊர்தின்னு சொல்கிறோம்ல, ராக்கெட், ராக்கெட்டினுடைய வடிவம்லாம் எப்படி இருக்கணும், ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவை விட விண்வெளிக்கு மேலே செல்ல செல்ல காற்றின் அளவு குறைந்து கொண்டே போகும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வாகனங்களை வடிவமைப்பது, அடுத்து செயற்கைக்கோள் எவ்வளோ உயரத்தில் போகணும், எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில் சிவனையா இருந்திருந்தாங்க. அதற்கப்புறம் இதுக்காக ஒரு மென்பொருள் ஒன்று தயார் பண்ணுறாங்க, மிக முக்கியமான ஒரு மென்பொருள் சித்தாரா அப்படின்னு ஒரு மென்பொருள். இன்றைய காலம் வரை 1984 முதல் இன்றைய நிலை வரை ஏவு ஊர்திக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மென்பொருளாக சித்தாராவை எல்லாரும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஏன்னா சித்தாரா உருவாக்கத்தினுடைய முக்கியமான நபரே நம்ம சிவனையா அவர்கள் தான். அதுக்கப்புறம் செயற்கைக்கோள் செல்லுகின்ற பாதைகள் முழுவதுமே மின்னிலக்க முடியலை, டிஜிட்டல் முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க ரீட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இப்போ நம்ம கணிப்பொறியிலே இங்கேருந்து ஒரு தகவல் பெற இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே நம்மளுடைய தொடர்பு வழியாக அடுத்த இடத்துக்கு போகாது, அது நம்மளுடைய எழுத்து வேறு ஒரு எழுத்தாக பரிமாற்றம் அடைஞ்சு திரும்பி அங்கே போய் அங்கே இருந்து தான் மாற்றம் அடைஞ்சு தெரியும். இதே போலவே விண்வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஏவு ஊர்திகள் செல்லுகின்ற அந்த பாதைகளை ஃபுல்லும் டிஜிட்டல் முறையில் மாற்றினதுக்கான பெருமையும் இவர்களை தான் என்ன செய்யும் சாரும். அந்த சித்தாரா உருவாக்கத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சித்தாரா உருவாக்கத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செயற்கைக்கோள் ஏவு உறுதி பற்றி முழு விவரங்களையும் டிஜிட்டல் முறையில் அது என்ன செஞ்சுக்கணும், சேகரித்து சேகரித்து வச்சுக்கணும். அந்த சாஃப்ட்வேர் எப்படி எங்கே போய்கிட்டு இருக்குது, அந்த வாகனம் எது போகுது, ஏதாவது அதுக்கான பாதிப்புகள் ஏற்படுதா, எல்லா விஷயங்களையும் சித்தாரா வந்து சேகரித்தே வச்சுக்கிடும். நம்மளுடைய புவி ஈர்ப்பு விசையை தாண்டி மேலே சென்ற பிறகும் அதனுடைய செயல்பாடுகளை முழுவதுமே அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, கண்காணிச்சுக்கிட்டே நினைச்சது இருக்குது. அதற்கப்புறம் இஸ்ரோ மக்களை நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போ நம்ம இந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவு உறுதியாக இருக்கட்டும், சேட்டலைட்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முத முதல்ல அனுப்புனது யார் அப்படின்னா ரஷ்ய நாடு தான். ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை அவங்க என்ன செய்கிறாங்க 1957 அனுப்புகிறாங்க. அவங்க எதற்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா, தன்னை ஒரு வல்லரசாக காட்டுக்கொள்வதற்காக அனுப்புகிறாங்க, ரெண்டாவது தன் நாட்டினுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்காக அனுப்புனாங்க. 1975 ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை நம்ம அனுப்புகிறோம். இந்த செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா, தொலை தொடர்புக்கு, இந்தியாவினுடைய தொலை தொடர்புக்கு ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அனுப்பின ஆரியபட்டா அப்படிங்கிறது தான். அதன் மூலமாக மக்களுக்கு என்னென்ன பயன்கள் தான் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிலத்தடி நீர், நிலத்தடி நீர் எல்லோருக்கும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்னது போல நம்மளுடைய அனைத்து வகையான பணிகளுக்கும் என்ன தேவைப்படுது, நீர் தேவைப்படுது.
இப்போ அந்த நீரானது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நம்ம ஊர்களில் கூட கிராமப்புறங்களில் பார்த்துருப்போம், ஆழ்குளை கிணறுகள் அமைச்சிருப்பாங்க, ரொம்ப ஆழம் வரைக்கும் போட்டிருப்பாங்க, 300 அடி 400 அடி போட்டிருப்பாங்க, தண்ணியே வந்திருக்காது, திரும்பி அதை மூடிட்டு அடுத்த இடத்துக்கு மாடி கிளம்புவாங்க. இதே மாதிரி நிறைய ஏமாற்றங்களை நம்ம சந்திக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய செயற்கைக்கோளை நமக்கு காட்டி கொடுத்துரும். என்ன அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளில் நிலத்தடி நீர் இந்தியா முழுமைக்கும் எங்கெங்கே எவ்வளோ அளவு இருக்குது, அங்கே எந்த இடத்துல நீரின் அளவு குறைவாக இருக்குது, எந்த இடத்துல நீரின் அளவு குறைவாக இருக்குதோ அங்கே அதிகமான அளவு ஆழத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆழ்துளை கிணறுகளை அமைச்சுக்கிடலாம். இந்த செயற்கைக்கோள் தான் நமக்கு நிறைய விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய, நம்ம விவசாயத்திற்கு ஏற்ற ஒவ்வொரு காய்கறிகள் தானியங்கள் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்மளுடைய தண்ணீர் தேவைகளையும் இது என்ன செய்து நம்ம அளவிடுவதற்கு பயன்படுது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வானிலை. வானிலைங்கிறது வந்து எதிர்பாராத ஒன்று. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பருவக்காற்றுங்கிறது ஒரு சூதாட்டத்துக்கு சமம் அப்படின்னு அறிஞர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்போ நம்ம ஊரில் மழை பெய்யும், எப்போ புயல் அடிக்கும், எந்த விஷயமே நமக்கு என்ன செய்யாது, சரியாக தெரியாது. ஏன்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்க மாட்டேங்குது. இப்படி நிறைய ஒரு காலநிலை மாற்றத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், புவி வெப்பமயம் காரணமாக நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த காலநிலையை சரியாக கணித்து சொல்வதற்கும் இந்த செயற்கைக்கோள்கள் நமக்கு என்ன செய்யுது, பயன்படுது. அது எந்த இடத்துல அதிகமான மழை பொழியும் அப்படிங்கிறதும், அது எவ்வளவு திசையில் எவ்வளவு வேகத்தில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அது என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் முன்னேற்பாடுகள் எல்லாம். இதே மாதிரியான நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் மூலமாக தான் இந்த வானிலை அறிக்கை மூலமாக நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மீன் வளம். மீன் வளம் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏறக்குறைய நம்ம குஜராத்தில் கட்சில் ஆரம்பித்து இங்கே பாரதி துறைமுகத்தை கொஞ்சம் தள்ளி வரைக்குமே நமக்கு என்னது தான் மிகப்பெரிய ஒரு பரந்த கடற்கரை நம்மகிட்ட இருக்குது. இந்த கடற்கரை மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, மிக நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மீன் வளம் நம்மகிட்ட நிறையா கிடைக்குது. அப்படின்னா மீனவர்கள் வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு போனால் அதிகமான அளவு மீன் வளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய மீனவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்வதும் நம்மளுடைய செயற்கைக்கோள் தான். அதற்கப்புறம் தகவல் தொடர்பு. அந்த தகவல் தொடர்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் தான். அங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் விண்ணை அடைந்த உடனே நம்மகிட்டருந்து எப்படி தொலைத்தொடர்பு ஏற்படுது அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்ம அலைபேசி மூலமாக இன்னொரு நம்மளுடைய நண்பரை நம்ம அழைக்கிறோம். நம்மகிட்டருந்து அந்த தகவலானது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டவருக்கு போகும். பக்கத்தில் எல்லாரும் நம்ம ஒரு கோபுரங்கள் அமைச்சிருப்போம்ல, அந்த கோபுரத்துக்கு போகும். இங்கேருந்து நேராக ஒரு 18,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளுக்கு போகுது. அது தகவலை நம்ம உறவினர் இருக்கக்கூடிய டவருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் அவருடைய தொலைபேசிக்கு போகுது. இது எல்லாம் நடப்பது வெறும் 1 செகண்ட் அளவில், நொடி பொழுதில் நமக்கு என்ன செஞ்சது நடந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் தான். அதற்கடுத்து தனிமங்கள். தனிமங்கள்ங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு வகையான தனிமங்களை வச்சிருக்கு. ஒரே மாநிலத்தில் அனைத்து வகையான தனிமங்களும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம சேலத்தை பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸைட் கிடைக்கும். மேற்கு வங்காளம் அந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அயன் ஓர்னு சொல்லக்கூடிய இரும்பு தாது நிறையா கிடைக்கும். இதே இந்த ஆரவள்ளிமலை நம்மளுடைய ராஜஸ்தான் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டின் சொல்லக்கூடிய தகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள், அனைத்து வகையான நம்ம ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தயாரிப்பதற்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யுது, தனிமங்கள் எல்லாருக்கும் பயன்படுது. அது எல்லாத்துக்கும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ அளவு தனிமங்கள் இருக்குங்கிறதையும் செயற்கைக்கோள் இது பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான மின்சார தேவையான நிலக்கரியை எல்லாம் நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், எங்கெங்கே எந்தெந்த அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் இந்த செயற்கைக்கோள் தான் பயன்படுது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடல் பயணங்கள். கடல் பயணங்கள், இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறோம், நம்ம எங்கேயாவது வழிதவறி போயிட்டாலும், எங்கே எனக்கு இந்த ஊரில் இருந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு வழி தெரியலை, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அல்லது நம்மளை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கொண்டு போய் விடுவாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு தகவல் தொடர்ந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது ஒரு கடலில் பயணம் நடக்குது. அந்த கடலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான், 18 நாட்டுகள் வரைக்கும் தான் நமக்கு, மீதம் எல்லாமே என்ன செஞ்சிடும், சர்வதேச எல்லையாக போயிடும். இப்போ இந்த கடல் பயணங்களில் நம்ம வழிதவறி போயிட்டோம் அப்படின்னா பிற நாட்டவர் நம்மளை கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. அதிலிருந்து காப்பாற்றிக்கிடுறதுக்காக நம்மளுடைய இஸ்ரோ வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலியை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நேவிக் அப்படின்னு ஒரு செயலியை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது மீனவர்கள் அவங்க போட்லேயும் ஒரு மிஷினாகவும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. படகுகளில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லை தாண்டவும் அது என்ன செஞ்சிடும், அலாரம் மாதிரி காமிச்சு கொடுத்துரும். அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய எல்லையை நோக்கி வந்துடுவோம். மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கிடலாம். இந்த சாதனையை மிக முக்கியமான ஒரு சாதனையாக சிவனையாகவர்கள் கருதுகிறார்கள். அதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செயற்கைக்கோளினுடைய நிலைகள். இப்போ 3 நிலைகள் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஏவுதற்கான தொழில்நுட்பம். அந்த செயற்கைக்கோள் எல்லாம் தயார், அந்த ஏவுதளமும் தயார், எல்லாமே தயாராக இருக்கும். ஆனால் ஏவுதற்கான தொழில்நுட்பம் இருக்கும், இங்கேருந்து அதை நம்ம தொடங்கி விடணும்ல, அதற்கான ஒரு தொழில்நுட்பம் நம்பர் 1. இது ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதை ஏற்றுச் செல்வதற்கான ஊர்தி, செயற்கைக்கோளை தாங்கி செல்லக்கூடிய ஊர்தியானது எவ்வளவு திறன் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது நிலை. மூன்றாவது என்ன அப்படின்னா, அந்த செயற்கைக்கோளானது விண்வெளிக்கு சென்ற பிறகு அந்த செயற்கைக்கோளினுடைய பணியானது என்ன பணி நம்மங்கிறது, அது
அதுக்கு கோடிங்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கிறோமோ அதனுடைய பணியை மேலிருந்து நமக்கு திரும்பி அனுப்புறது இருக்குல்ல, இதுதான் மூன்றாவது நிலையாக நம்ம என்ன செய்கிறோம் கருதுறோம். அதுக்கடுத்தது நம்மளுடைய இஸ்ரோ வந்து இன்னும் அந்த நிலைக்கு வராத அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிற நாட்டினுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அப்படின்னா, வட்டப்பாதையில் நிலைநிறுத்த. நம்ம புவிக்கு மேலே போன உடனே நீள்வட்ட பாதைன்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம், கீழிருந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோளை அந்த நீள்வட்ட பாதையை நிலைநிறுத்துவதற்காக மட்டும்தான் நம்ம பிற நாட்டை சார்ந்திருக்கிறோமே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம பிற நாட்டை சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த அளவில் நம்மளுடைய தொழில்நுட்பமானது தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே என்ன செய்யுது வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லோரும் செய்தித்தாள் அடிக்கடி படிச்சிருக்கிறீங்களா? எல்லோரும் நீங்கள் பார்த்த செய்தி தான் ஒன்று, சந்திராயன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லோரும்? அந்த சந்திராயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். இந்த சந்திராயன் 1, மொத்தம் 2 சந்திராயன் அனுப்பியிருக்கிறோம். முதல்ல சந்திராயன் 1 அப்படிங்கிறது சந்திரனினுடைய புறவழியை பார்ப்பதற்கு. புறவழின்னா என்னது? அந்த சந்திரன் எங்கே இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது, அதை கிட்ட வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு தான் புறவழி. புறப்பகுதினா என்னது? அதனுடைய வெளிப்பகுதி. அந்த வெளிப்பகுதியை ஆராய்வு செய்வதற்காக தான் நம்ம அனுப்புனது சந்திராயன் 1ங்கிறது. ஆனால் சந்திராயன் 2ங்கிறது என்ன அப்படின்னா, அதிலேயே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன தனிமங்கள் இருக்குது, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு 14 நாட்கள் அங்கேயே ஆய்வு செய்வதற்காக ஒரு திட்டம் போட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம். முதல் அனுப்புனது வந்து 2008, இப்போ அனுப்பினது வந்து 2019 நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம். இந்த ரெண்டாவதுக்கான செய்தியை மட்டும் நம்ம கூடுதல் செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இங்கேருந்து நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளானது, செயற்கைக்கோளிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய விக்ரம் லேண்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோளை தரை இறக்குவதில் வெறும் 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தகவல் தொடர்பு அற்றுப்போச்சு. அப்படி இல்லை அப்படின்னா, நிலவின் தென்பகுதியை தொட்ட முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருப்போம். அது மயில் இலையில் நம்மளை விட்டு அது என்ன செஞ்சிருச்சு, தவறி போயிருச்சு. அதற்கடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, விண்வெளித்துறையினுடைய திட்டங்கள். இப்போ பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வெறும் இன்று நினச்சி நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்திட முடியாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய காலளவுகள் வச்சுருக்கிறாங்க. சில திட்டங்கள்லாம் 3 ஆண்டு காலங்கள் அதை என்ன செய்வாங்க, செயல்படுத்துவாங்க. சில திட்டங்கள் 7 ஆண்டுகள் செயல்படுத்துவாங்க, சில திட்டங்கள் 15 ஆண்டுகள் செயல்படுத்துவாங்க. வணிக நோக்கத்தோடு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சில திட்டங்களை நம்ம என்ன செஞ்சோம் அனுபவிச்சிருக்கிறோம். என்ன வணிக நோக்கத்தோடு அப்படின்னா, இந்த ராக்கெட் அப்படிங்கிறதுல எது செலவு அதிகமாகுது அப்படின்னா, இந்த ராக்கெட்டில் நிறைய செயற்கைக்கோளை வச்சு நம்ம அனுப்புகிறோம். ஒன்ஸ் அங்கே மேலே போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுமே என்ன செய்யணும், போயிடும். செயற்கைக்கோள் மட்டும் அங்கே நம்மளோட செயல்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம புதுமையான என்ன முறையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து அனுப்பின ராக்கெட்டையும் மறுமுறையும் நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஏறக்குறைய பாதிநிலையை அடைந்ததாக என்ன செய்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்தியிலிருந்து நிறைய செயற்கைக்கோளை அதில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அனுப்புகிறோம். இதனால் நம்மகிட்ட வெளிநாடுகளிலிருந்து நிறைய பணம் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறாங்க அனுப்ப சொல்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு அதிகமான வருவாய் ஈட்டுகின்ற ஒரு வாய்ப்பாக நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்திடலாம். அதற்கப்புறம் விண்வெளித்துறையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள், இந்த முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் ஐயா அவர்கள் தான். இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய விண்வெளி திட்டம்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருந்தவர்கள் இவங்க தான். இந்த முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆரியபட்டான்னு, அந்த ஆரியபட்டா அமைக்கிறதுக்கு அந்த விண்ணில் போய் வெற்றிகரமாக இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயா அவர்கள் தான். அந்த ஆரியபட்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாக அதிகமான கல்வியை மக்களுக்கு போய் சென்றடைய முடிஞ்சது. மொத்தம் அதில் 24,000 கிராமங்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு பயனடைகிறாங்க. ஏறக்குறைய 50 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக கல்வி பெற்றிருக்கிறாங்க. அந்த கல்வினா என்ன அப்படின்னா, அரசாங்கம் தன்னுடைய தொலைக்காட்சி மூலமாக யூஜிசின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வித்துறைக்கான படிப்புகளை நிறையா அதில் இது பண்ணாங்க. அடுத்து கயான் தர்ஷன் அப்படிங்குன்னு சொல்லக்கூடிய சில பாடம் சார்ந்திருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் மாணவர்களுக்கு போக்குவதற்காக நம்ம எப்படி கல்வி சேனலில் நம்ம சொல்கிறோம், இதே போல் அரசு என்ன செஞ்சுருந்தாங்க முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விக்ரம் சாராபாய் அவங்களுடைய பேர்லேயே என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மையத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அவரை பெருமைப்படுத்துகின்ற விதமாக விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவர் வந்து 11வது குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் ஏவுகணையினுடைய நாயகன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது அவருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உக்ரைன் அணுகுண்டு சோதனையில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றியதற்காக தான் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு இந்தியாவே கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிசர்ச், இராணுவத்திற்கு மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்குமே இவங்க மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க வகுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இளைய கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள், அவங்க பார்த்தோன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கோதைவாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க மொத்தம் 5 முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. சந்திராயன் 1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சந்திரனினுடைய புறப்பகுதியை ஆய்வு செய்வதற்காக அந்த திட்டத்தினுடைய இயக்குநராக இருந்தது இவங்க தான். இவங்க ஒரு நூல் 1 எழுதியிருக்கிறாங்க, கையருகை நிலா, விண்வெளி சார்ந்திருக்கக்கூடியது. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை படிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் அதிலிருந்து கிடைக்கலாம். அதற்கப்புறம் அருணன் சுப்பையா ஐயா அவர்கள், இவர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோதைசேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து 2013
மங்கள்யான் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்குநராக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, செவ்வாய் சுற்று திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக இருந்தாங்க. செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுவட்டத்தம், அந்த நம்ம ஏற்கனவே நம்ம ஆர்பிட்னு பார்த்தோம்ல, அந்த ஆர்பிட் அதே மாதிரி செவ்வாயினுடைய சுற்று திட்டத்தினுடைய இயக்குநராக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த நபர் திருமதி வளர்மதி அவர்கள். அவங்க வந்து பார்த்தோன்னா அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 2015 தமிழக அரசினுடைய அப்துல் கலாம் விருது வாங்கினவங்க. அதுக்கப்புறம் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தினுடைய இயக்குநராக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய செய்தித்தாள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய தொலைக்காட்சியை பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இதுக்கப்புறம் எனக்கு மாது செயற்கைக்கோள் மேலே ஏவுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து பாருங்கள். ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும், ஒன்று பிஎஸ்எல்வின்னு இருக்கும் அல்லது ஜிஎஸ்எல்வி அப்படின்னு இருக்கும். இந்த பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது எதுக்கு, ஜிஎஸ்எல்வி எதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். ஏன்னா அது வந்து நம்மளுடைய பாடப்புத்தகத்தை இல்லை, ஆனால் அது சார்ந்து வர்றதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம் அதையும் பார்த்துடுவோம். பிஎஸ்எல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய துருவங்களில் இருக்கக்கூடியது. துருவ பகுதினா என்னது, மொத்தம் நமக்கு ரெண்டு துருவம் இருக்குது, ஒன்று தென் துருவம் இன்னொன்று வட துருவம். ரெண்டு பகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு செயற்கைக்கோளை நம்ம என்ன செய்ய முடியும், அனுப்ப முடியும். ஒன்று தென் துருவத்துக்கு அனுப்பணும், அப்படி இல்லைனா வட துருவத்துக்கு என்ன செய்வோம் நம்ம அனுப்புவோம். அனுப்புறது மூலமாக என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்குது போல, நம்ம அந்த ஒரு ஆள்கிட்ட அடுத்தால் பேசுகிறது, நம்ம தொலைக்காட்சியில் இப்போ நம்ம பேசுகிறதையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிஎஸ்எல்வி தான். தொலைத்தொடர்புகளுக்கு முழுவதும் முக்கிய பங்காற்றக்கூடியது பிஎஸ்எல்வி தான். இது எங்கே மட்டும்தான் இருக்கும், துருவப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். ஒன்று அது வட துருவமாக இருக்கலாம் அல்லது தென் துருவத்தில் நிலைநிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்எல்வி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சுற்றுவட்ட பாதையில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பந்து இருக்குது அப்படின்னா அந்த பந்தை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது. ஜிஎஸ்எல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நிலையாக இருக்கும். நம்மளுடைய தகவல்களை முழுவதும் பரிமாற்றிக்கொள்வதற்காக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்டது நிறைய உலகம் முழுவதும். ஏன்னா அங்கேருந்து ஒரு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தகவல் அது ஒரு சேட்டலைட்டில் பட்டு அடுத்த சேட்டலைட் போக அடுத்த சேட்டலைட் இப்படி ஒவ்வொன்றொன்றா ஒரு தொடர் செயின் மூல இருக்கும் ஜிஎஸ்எல்விங்கிறது. பிஎஸ்எல்விங்கிறது அப்படி கிடையாது, அது வந்து துருவங்களில் மட்டும்தான் என்ன செய்யக்கூடியது இருக்கக்கூடியது. துருவங்களில் இருந்து நம்மளுக்கு தேவையான தகவல்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அனுப்பிகிட்டே இருக்கும். ஜிஎஸ்எல்விங்கிறது வந்து நம்மளுடைய புவியினுடைய மேற்பகுதியில் நிறைய இருக்கும், நம்மளுடைய ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி வச்சுருப்பாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய நபர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஐயப்பாடு இருந்தது அப்படின்னா அதை ஒன்று விளக்குறதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த மாவட்டம் இது ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு தீவில் தான் அவர் பிறந்திருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் அருணன் சுப்பை ஐயா அவர்கள் எங்கே பிறந்திருக்கிறாங்க, திருநெல்வேலி. அதுக்கடுத்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறத இனிமேல் நீங்களும் சரி இதுக்கப்புறம் வேறு யாருன்னு சரி எப்போ ஒரு ஏவுதளம் எங்கேயாவது ஒரு ராக்கெட் ஏவுதளம் நடந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் என்ன செஞ்சுருங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள், அந்த பேப்பரில் பாருங்கள் பிஎஸ்எல்வின்னு எழுதியிருக்குதா ஜிஎஸ்எல்வின்னு எழுதியிருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஏவுதலுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவுண்ட் டவுன் எல்லாமே என்ன அப்படின்னா அது ஏவுதளத்துக்கு தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். இன்றைய பகுதி முழுவதுமே நமக்கு விண்வெளியும் விண்வெளி சார்ந்திருக்கக்கூடிய ஏவுதளம் ஏவு ஊர்தி அதுக்கப்புறம் நம்மளுடைய செயற்கைக்கோள்களை பற்றி முக விளக்கமாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதே போல் விண்ணை நோக்கி வெற்றிகரமாக செல்ல வேண்டியது நம்மளுடைய செயற்கைக்கோள் மட்டுமல்ல நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை
கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000